புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களை பற்றியும் அவற்றுடைய அறிகுறிகளையும், ஒருவேளை அதீதமாக அவசரப்பட்டு பித்தப்பையை நாம் எடுத்துவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றியும் விவரமாக நாம் பார்த்தோம். இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல், இன்றைய தகவல், அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பை கற்களை எவ்வாறு குணமாக்குவது. பொதுவாக பித்தப்பை கற்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாகாது அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் இன்றைக்கு சொல்லப்பட்டு வருவதை பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்திருக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சிகிச்சைக்கு முன்பு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அவர்களுடைய பித்தப்பை எவ்வாறு இருக்கிறது, அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது, கற்களுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற பரிசோதனையும், முறையான உடற்பயிற்சி, உணவு முறைகளுடைய வழிகாட்டுதல், சில இடங்களில் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை கொடுத்து பித்தப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகளை செய்து, மருந்துகள் மற்றும் காயகல்ப சிகிச்சைகளை கொண்டு அவை குணமான பிறகு மீண்டும் நாம் ஸ்கேன் செய்து உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா இன்றைக்கு பித்தப்பை கற்களை தடுக்கக்கூடிய நாம் அனைவருமே, பித்தப்பை கற்கள் நம் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, பித்தப்பை கற்களை தடுக்கக்கூடிய, பித்தப்பையை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய, பித்தப்பை சார்ந்த உறுப்புகளை பலமாக வைத்திருக்கொள்ளக்கூடிய 5 விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பித்தப்பை கற்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பித்தப்பை கற்கள் இல்லை ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்ற முடியுமேயானால் பித்தப்பை சம்பந்தப்பட்ட நோயற்ற ஒரு தன்மைக்குள்ளே இருக்கலாம். முதலாவது, 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். பித்தம் சார்ந்த அனைத்து நோய்களுமே, பித்தப்பை சார்ந்த அனைத்து நோய்களுமே நாம் பேதிக்கு மருந்தெடுக்கும் போது மிக அழகாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும். எப்படி இதை நான் வீட்டிலேயே செய்யலாம்? 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை 1/2 லிட்டர் தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. 1/2 லிட்டர் தண்ணீரை 100 மில்லியாக குறைத்து விடுங்க. 100 மில்லி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு 10 மில்லி அதில் சேர்த்துருங்க. இதை காலை 1:00 மணிக்கு சாப்பிடுங்க. அடுத்த 1 மணி நேரத்திலே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதை பார்க்க முடியும். ஒவ்வொரு முறை கழிப்பறைக்கு சென்று வந்த உடனேயே இளம் சூடான நீர் 100 மில்லி அல்லது 200 மில்லி சாப்பிடுங்க. நிறைய கழிவுகள் வெளிவருவதை பார்க்க முடியும். கருப்பாக, பச்சையாக உடல்லிருந்து கழிவுகள் வெளியில் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். 12-1 மணி ஆகும்போது கழிப்பறைக்கு செல்லக்கூடிய தேவை நின்று போய்விடுவதை பார்க்க முடியும். அதன் பிறகு மோர் சாதமும் வேக வைத்த உணவும், அடுத்த 1 வாரத்திற்கு காரமில்லாத, எண்ணெய் அதிகமான, கொழுப்பு அதிகமான உணவில்லாமல் பார்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். ஸோ இது முதலாவது, 3 மாதத்திற்கு 1 முறை வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும். 2வது, 1 நாளைக்கு குறைந்தது 6,000 அடி நடக்க வேண்டும். 4,000 feet per day. ஏன்னா இன்றைக்கு நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு விஷயம், பித்தப்பை ஈரல் சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு நிச்சயமாக நமக்கு நடைபயிற்சி தேவை. ஸ்விம்மிங் போக முடியுமா போங்க, ஜிம் போகிறீங்களா போங்க, எது செய்தாலுமே 4,000 அடி, 4 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியுமான்றதை பாருங்கள். இதுவும் நமக்கு பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிமுறை. 3வது, அசைவ உணவுகளையும் எண்ணெய் கலந்த உணவுகளையும் மிகுந்து குறைத்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த கோவிட் தொற்று பெரிய அளவில் பரவ ஆரம்பித்த பிறகு நம் அனைவருக்குமே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிரமம் என்னென்னா, வீட்டில் சமைக்கின்ற உணவுகளை விட வெளியில் வாங்கி சாப்பிடுகின்ற உணவின் மேல் ஒரு மிகப்பெரிய பிரியம் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம். இதை மாற்றுவதற்கான முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். 30 வருடத்திற்கு முன்பு பண்டிகை காலத்தில் மட்டும் சாப்பிட்ட அசைவ உணவு மாறிப்போய் இன்றைக்கு வாரத்தின் 6 நாட்களாவது அசைவம் சாப்பிடுகின்ற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம்.
இது மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அசைவ உணவுகளை வாரம் ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறையோ குறைத்து கொள்ள முடியுமான் பாருங்க. வீட்டில் சாப்பிடுகின்ற வீட்டில் செய்கின்ற அசைவ உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. ஹோட்டல் உணவுகளை தவிர்க்க முடியுமா அப்படிங்கறத பாருங்க. நான்காவது இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மலச்சிக்கல் இல்லாத ஒரு சூழலுக்குள் நாம் போக முடியுமான் பார்க்கணும். இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பித்தப்பை கற்கள் ஏற்படுபவர்கள் அனைவருக்குமே மலச்சிக்கல் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கவனத்தோடு கொஞ்சம் முயற்சி செய்து மலச்சிக்கலை நீக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அல்லது காலை எழுந்த உடனேயே ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிக்க முடியுமான்னு பாருங்க. அப்போ மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஐந்தாவது கடைசியானது ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரமாவது இரவு தூக்கம் வைத்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. என்னுடைய அனுபவத்தில் இரவு ஷிஃப்ட் வேலை செய்யக்கூடிய 100 பேரில் 50 பேருக்காவது பித்தப்பை கற்கள் இருக்கிறத பார்க்குறோம். பெண்கள் இரவு தூக்கம் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பித்தப்பை கற்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ தூக்கமும் முக்கியம். இந்த 5 விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தப்பை கற்களும் குணமாகும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தப்பை கற்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா பித்தப்பை கற்களில் ஜெனட்டிக் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரம்பரையாக வரக்கூடிய நோய்களில் பித்தப்பை கற்களும் ஒன்று. அதை குறைக்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும் தூக்க முறையும் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறைகளையும் வைத்து கொண்டோமேயானால் பித்தப்பை கற்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் நாம் நிச்சயமாக செல்ல முடியும். மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.